கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவ நீரே, தலை நிமிர செய்பவ நீரே. இந்த வருஷம் தலை நிமிர ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் மீண்டும் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த முதல் கூட்டத்தில் ஆண்டவர் தெளிவாக உங்களோடு பேசுகிறார். இந்த வசனம், ஒரு சில வசனங்களை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவார். ஆதியாகமம் 6:8, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அதற்கு முந்தின வசனத்தை எல்லாம் வாசித்து பார்த்தார் என்றால், கர்த்தர் இந்த பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதுக்காக மனஸ்தாபப்பட்டார். இருதயத்துக்கு வசனமாக இருந்தது. ரெண்டு முறை மனஸ்தாபப்பட்டார், மனஸ்தாபப்பட்டார், வசனம் வசனம்னு இருக்கு. சுற்றி இந்த பூமியில் நடக்கிறத பார்த்து கர்த்தர் வசனப்படுகிறார், மனஸ்தாபப்படுகிறார் பல காரியங்களை பார்த்து. ஆனால் உங்களுக்கோ அவருடைய கிருபை உண்டாயிருக்கிறது. ஆமென் சொல்லுங்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பட்டு நின்றிருக்கிற ஆங்கிலத்தில் நோவாவுக்கோ, இங்கே வந்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கோ கர்த்தருடைய கிருபை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஆமென். சுற்றிலும் காரிருள் பூமியை மூடினாலும் கர்த்தருடைய மகிமை நம் மேல் உதிக்கிறது. என் பிள்ளைகளே, உங்கள் மேல் கர்த்தருடைய மகிமை, உங்கள் மேல் கர்த்தருடைய தயவு, கர்த்தர் உங்கள் மேல பிரியமா இருக்கிறா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்ப கிருபை என்றாலே அர்த்தம் பிரியம். பிரியம் சொல்லுங்க. பிரியம், பிரியம். நீங்களாம் பிரியமானவர்கள். ஆமென் சொல்லுங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் பிரியம் கிடைத்தது, கிருபை கிடைத்தது. இந்த மிகப்பெரிய பாக்கியம். நாமெல்லாம் எப்சிபா சொல்லுங்க. எப்சிபா, எப்சிபா. கர்த்தர் என் மேல பிரியமா இருக்காரு. கர்த்தர் என் மேல் பிரியமா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் பிரிய மானவனே உன் ஆத்துமா வாழ்வது போ, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இரு. இரு பிரியமானனுக்குள்ள ஆசீர்வாதத்தை பார்த்தீங்களா? 3 யோவான் 2 பார்த்தீங்களா என்ன ஆசீர்வாதம் சொல்றாரு? நீ எல்லாவற்றிலும் நல்லா இருப்ப. வாழ்ந்துனா என்ன? நல்லா இருப்ப. இன் எவ்ரிதிங் யூ வில் பி ப்ராஸ்பரிங். சொல்லுங்க, எதை தொட்டாலும் இந்த வருஷம் சொல்லுங்க, எதை தொட்டாலும், எதை தொட்டாலும் அது வாய்க்கும் சொல்லுங்க. வாய்க்கும். அதான் எல்லாவற்றிலும் வாழ்ந்துனா, நீ எதை எடுத்தாலும், எந்த ஊழியம் ஆரம்பிச்சாலும் அதிலே உனக்கு ஒரு வெற்றி, வெற்றி. You will prosper. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காரணம், அவர் பிரிய உங்க மேல வந்துருச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. க்ளோரி சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எதை தொட்டாலும் எல்லாவற்றிலும் வாழ்ந்து, திரும்ப ஆண்டவர் சொல்றார், சுகமாயிரு. நீ எல்லாவற்றிலும் பெருகி, பெருகி சொல்லுங்க. எல்லாவற்றிலும் பெருகி, பெருகி. சுகமா, சுகமா இரு மகனே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அப்படித்தான் உங்களை பிரியமானவனேன்னு பார்க்கிறாரு. அப்ப பிரியமானவனுக்கு கிடைக்கிற இந்த நோவா என்றாலே அர்த்தம், அந்த 5:29 பார்த்தீங்கன்னா, நோவாவுனா அர்த்தம் என்ன? கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேளையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். நோவா என்றாலே தேற்றுகிறவன். உங்களெல்லாம் இன்னைக்கு நோவா மாற்றி ஆயிரங்களை தேற்றும்படி கர்த்தர் நோவாவா மாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாமெல்லாம் நோவா, இந்த வருஷம் நோவாமல் இருக்கிற நோவா, நோவாமல் வாழ்கிற நோவாக்களே, வாழ்கிற நோவா. இப்படி கை வச்சுங்க. ஆமென் சொல்லுங்க. இளைப்பாறுதல். நோவா என்றால் இளைப்பாறுதல்.
ஆறுதல் தேறுதல் ஆண்டவர் இந்த வருஷம் ஆறுதல் வருஷமாய் மாற்றுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. தகப்பன் பாருங்க எப்படி பேர் கொடுக்கிறாரு, இவன் என்னை தேற்றுவா. ஆண்டவர் இந்த வருஷம் உங்களை தேற்றுவா. அதுவும் அதற்கு தான் தேற்றவாளனாகி ஆவியான உங்களுக்குள்ள இருக்கிறாரு. சிலரால வழிகாட்டும் தீபம் துணையாளரே தேற்றும் தெய்வமே. ஆவியானருக்கு பேர் என்ன? வழிகாட்டும் தீபம் துணையாளரே தேற்றும் தெய்வமே. சொல்லுங்க, தேற்றவாளனே, தேற்றுகிறவரே, எங்களுக்குள்ள இருக்கிறவரே, நன்றி ஆண்டவரே, அன்பால் பலத்தா அனல் மூட்டுமையா அபிஷேக நாலுயா அலையலுயா. அந்த கிருபை பிரியம் நோவா மேல வந்ததுனால ஏழாம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுது, கர்த்தர் நோவாவை நோக்கி நீயும் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். அந்த பிரியம் நம்ம மேல இருப்பதனால ஒரு பேழையை உண்டு பண்ண சொல்லுகிறார். பேழை என்றால் சின்ன பேழையில கப்பல் சொல்லுவோம், கப்பல் சொல்லுவோம், கப்பல் ஒரு பெரிய கப்பலை உண்டு பண்ணி அந்த கப்பலுக்குள்ள நோவாவை வைத்து காப்பாற்றுகிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா, க்ளோரி, க்ளோரி, க்ளோரி. இந்த முழு உலகமும் அழிகிறது, ஆனால் நோவாவோ கப்பலுக்குள்ள வைத்து காப்பாற்றப்படுகிறார். எஸ், காரணம் நோவா மேல கர்த்தருக்கு பிரியம். இந்த கப்பல் தான் நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து. கை தட்டி பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு பிதாவுக்கு நம்ம மேல பிரியம் வந்ததுனால பிரியமானவரை இயேசுவை அனுப்பிட்டாரு. அவர்தான் நம்முடைய கப்பல். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ஞானஸ்தானம் பெறும்போது வானம் திறக்கப்பட்டு சப்தம் உண்டாகுது, இவரின் நேச குமாரன், இவர் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நம்ம மேல எவ்வளவு பிரியம்னா, பிதா பிரியமானவரையே அனுப்பி இந்த பூமியில நம்மளை காப்பாத்துறாரு. கை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு தான் இயேசுனா அர்த்தம் ரட்சிக்கிறவர், காப்பாற்றுகிறவர். ஆமென் சொல்லுங்க. நம்மை காப்பாற்றும்படி கப்பலாக வந்தவர் தான் இயேசு. காப்பாற்றும்படி இந்த பூமியில நம்ம எல்லாம் பெருவெள்ளம் பெருமழை வரப்போகுது. ஆமென் சொல்லுங்க. அந்த பெருமலை பெருமலை எதை குறிக்குதுன்னா, ராஜா வரப்போகிறா. அதனாலதான் பெருமலை பெருவெள்ளம் வரப்போகுது, விரைவில் வரப்போகுது, இயேசு கிறிஸ்து ராஜா வரப்போகிறா, விரைவில் வரப்போகிறா. வந்து விடு, நுழைந்து விடு, இயேசு ராஜாவின் பேழை. அப்போ பிதா நம்மளை காப்பாற்றும்படி கப்பலாகி இயேசுவை அனுப்பிவிட்டார். இப்போ நீங்க இயேசுவே ஆண்டவர் சொல்லுங்க. இயேசுவே, இயேசுவே ஆண்டவர், இயேசுவே, இயேசுவே இரட்சகர், இயேசுவே வழி, இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன், இயேசுவே ஜீவன். கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். இயேசுவே, க்ளோரே, க்ளோரே, ஜீசஸ். அவரை வரவேற்கிற போது அந்த கப்பலுக்குள்ள நம்ம நுழைஞ்சிடறோம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். நீங்க ஏழாம் வசனம் ஏழுல பாருங்க, ஜல பிரளயத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனோட கூட அவன் குமாரரும் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள். சொல்லுங்க பார்க்கலாம். பிரவேசித்தார்கள். நீங்களா இப்ப எதுக்குள்ள பிரவேசித்திட்டீங்க? கப்பலுக்குள்ள வந்துட்டீங்க. சொல்லுங்க, கப்பலுக்குள்ள வந்துட்டீங்க. அதுவும் பாருங்க, நோவாவை சொல்லும் போது நோவாவோட மனைவியும் சேர்த்துக்கிறார், பிள்ளைகளையும் சேர்த்துக்கிறார். நிச்சயம் நீங்க வந்தா உங்க பிள்ளை வரும், உங்க வீட்டுக்காரர் வருவாரு, மனைவி
எல்லாருமே எங்க வந்துட்டீங்க? கப்பலுக்குள்ள வந்துட்டீங்க. ஏசாயா, இதுதான் மிகப்பெரிய பாக்கியம். அதுவும் தப்பும்படி இந்த பொல்லாத உலகத்திலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளும்படி நம்மை எல்லாம் கப்பலுக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. இயேசுக்குள்ள நம்ம எல்லாம் வந்துட்டோம். எத்தனை பேருக்கு அது நிச்சயம் வந்துருச்சு? நான் இயேசுக்குள்ள இருக்கேன், அவர் உங்களுக்குள்ள வந்துட்டாரு. நன்றி அப்பான்னு சொல்லுங்க. காரணம், கர்த்தருடைய பிரியம் உங்க மேல இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அந்த பிரியம் இருப்பதனால இந்த பிரியமானவரே உள்ள வந்துட்டாரு. இப்ப பிரியமானவரை தேட தேட நீங்களும் பிதாவுக்கு பிரியமானவரா ஆயிட்டீங்க. சரி, பிரியமானவர் வந்ததுனால நீங்க எப்படி மாறிட்டீங்க? பிரியமானவனா மாறிட்டீங்க. கை தட்டுங்க. அதான் செய்தி, சின்ன செய்தி அதான். அல்லேலூயா, அல்லேலூயா. அது உங்க உங்க செயலால அல்ல, இயேசு கிறிஸ்து மேல பிதாவுக்கு பிரியம் இருக்கிறதுனால, அவருடைய கிருபையினால நாமெல்லாம் ரட்சிக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. அப்ப அந்த பிரியமான இயேசு நமக்குள்ள வந்துட்டாரு. நாம் அவருக்குள்ள இருப்பதனால நோவா குறித்து என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, அந்த 9 வசனம் எழுதியிருக்கு. நோவாவின் வம்சம் வரலாறு, நோவா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். 3 காரியம் நடக்குது பாருங்க. நோவா எப்படி மாறுகிறார்? நீதிமானாய் மாறுகிறார். ஆமென் சொல்லுங்க. அன்பு பிள்ளைகளே, ராஜாதி ராஜா இயேசு நமக்குள்ள வந்ததுனால அவர் சிலுவையில் சம்பாதிச்ச அந்த ஆசீர்வாதம் நமக்கெல்லாம் வருது. சிலுவையில் என்ன செய்தார்? நாமெல்லாம் பாவத்துக்கு மரித்து நீதிமானாய் வாழும்படி நம்முடைய பாவங்களையெல்லாம் அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். சொல்லுங்க பார்க்கலாம். நாம் பாவத்துக்கு பாவத்திற்கு மரித்து மரித்து நீதிமானாய் இருக்கும்படி அவர்தாமே நம்முடைய எல்லா பாவங்களையும் சுமந்துட்டாரு, தீர்த்துட்டாரு. இனி நீ பாவி இல்ல, பாவி பாவின்னு சொல்லாத. சொல்லுங்க, நான் நீதிமான். காரணம், நீதிமான் இயேசு எனக்குள்ள நீதிமானாய் மாறிவிட்டதுனால அடுத்து சொல்லப்படுது, அவருடைய தழும்புகளால் நீங்கள் அந்த 1 பேதுரு 2:24 வாழ்நாளெல்லாம் அதை சொல்ல சொல்ல மறக்கவே முடியல. ஆமென் சொல்லுங்க. அப்ப அந்த நீதிமான் கிடைக்கிற அடுத்த பரிசை பாருங்க, என்ன கிடைக்குது? தழும்புகளால சுகம் ஆயிட்டீங்க. எத்தனை பேர் வியாதி இன்னும் இருக்கியான்னு சொல்றவங்க எல்லாம் கை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். வியாதியா இருக்கிறவங்க கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். உங்களுக்காக ஜெபிச்சுட்டே இருக்கிறோம். சொல்லுங்க, உங்களுடைய தழும்புகளால் நான் சுகமாயிட்டேன். நன்றி அப்பா, நான் நீதிமான் ஆயிட்டேன். இயேசு எனக்குள்ள என் பாவங்களெல்லாம் சுமந்து தீர்த்துட்டாரு. கை தட்டாமேன்னு சொல்லுங்க. நீதிமான் அடிக்கடி சொல்லுவேன், அவ்வளவு பெரிய கொலைகாரன் பரபாஸ், அவ்வளவு பெரிய கொலைகாரன் சிலுவையில தொங்கப்பட சிலுவையில சாக வேண்டிய பரபாஸ் அன்றைக்கு தெருவில் நீதிமானா நடக்கிறான். எல்லாரும் என்னடா பரபாஸ், இருக்க வேண்டிய இடம் சிலுவை, சாவு, இப்படி நீதிமானா நடக்கிறியன்னு கேட்கும்போது அவன் சொல்லியிருப்பான், எனக்கு பதிலா ஒருவர் சிலுவையில், எனக்கு பதிலா என் குற்றத்தை அவர் சுமந்து அதோ சிலுவையில கல்வாரியில ஜீவனை கொடுக்கிறாரு, தொங்குறாருன்னு சொல்லி விடுதலையோடு போறான். இதுதான் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு. உங்க அந்த பிரியமான இயேசு உங்களுக்குள்ள வந்ததுனால மிகப்பெரிய பரிசு, நீங்கள் பரலோகத்து சொந்தமாயிருக்கீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குளோரி, நீதிமானா மாறிட்டீங்க. எவ்வளவு சிம்பிள் பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நீதிமானும்
அதுக்கு உத்தமனோ சொல்லுங்க உத்தமனோ உத்தமனோ மா இருந்தான் அந்த அந்த உத்தமன் என்றால் என்ன உத்தமன் என்றால் பிளேம்லெஸ் யாரும் உங்களை குற்றம் சாட்ட முடியாது குற்றம் சாட்டப்படாதவர்களாய் ஆண்டவர் உங்களை மாத்துறாரு ஆமென் சொல்லுங்க ஆமென் பிசாசு உங்களை குற்றம் சாட்ட முடியாது காரணம் அவன் பிசாசு உங்களை பார்க்கும்போது இயேசுவை பார்க்கறான் ஆஹா இவங்களுக்குள்ள இயேசு இருக்கிறாரு இவங்க இனி குற்றவாளி இல்லை இவங்க ஏன் ஆள் இல்லைன்னு ஓடியே போயிடுவான் கைதெடுங்க பார்க்கலாம் உரா பாலா காத்தா லாக்கா ராபா உரா பாலா ஓடியே போயிடுவான் இயேசு இருந்தா போதும் எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க இன்னைக்கு இந்த இயேசு மேல கிறுக்கு வரணும் உங்களுக்கு அதுக்கு தானே சொல்லி முடியும் ஒரு கிறுக்கு வந்துடணும் சொல்லுங்க ஜீசஸ் மேல என்ன வந்துடணும் கிறுக்கு வந்துடும் கிறுக்கு வந்துடும் ஆமா அவரே உங்களுக்கு முறுக்கா மாறணும் கையில ஹல்லேலூயா 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 அதான் கப்பல் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அந்த கப்பலுக்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்கள் பிளேம்லெஸ் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருப்பீர்கள் ஆமென் பிளேம்லெஸ் ஆய் உத்தமனா இருப்பீர்கள் சில சமயம் உங்களை அறியாமலே தப்பு பண்ணாலும் தப்புல கடக்க மாட்டீங்க தப்புன்னு எழுந்துருவீங்க கைதலுங்க தப்புல கடக்க மாட்டீங்க தப்புன்னு எழுந்துருவீங்க காரணம் நீங்க கப்பலுக்குள்ள இருக்கீங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா நீங்க கப்பலுக்குள்ள இருந்து தப்பு செய்ய முடியாது இப்ப கப்பலுக்குள்ள இருந்து தப்பு செய்ய முடியாது அப்படி தெரியாம செஞ்சாலும் நீங்க உடனே என்ன செய்வீங்க ஐயோ தப்பு பண்ணிட்டேன்னு அழுவீங்க ஆமென் பிதாவே என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு அழுவீங்க அப்படித்தானே உண்மைதானே ஆமென் சொல்லுங்க அதுதான் உங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் நோவா நீதிமானா இருந்தார் உத்தமனா இருந்தார் காரணம் கர்த்தருடைய பிரியம் அவர் மேல இருந்தது அவர் கப்பலுக்குள்ள இருந்தார் ஆமென் சொல்லுங்க ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா உத்தமனா இருந்தார் அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா அவர் கர்த்தருடையே தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா என் அனுபவத்துல சொல்றேன் இந்த அனுபவம் வந்த உடனே க்ளோஸ் வாக் வித் காட் சொல்லுங்க க்ளோஸ் வாக் வித் காட் உன்னை அறியாமலே அவரோட க்ளோஸா போவீங்க ஆமென் ஜீசஸோட க்ளோஸா போயிடுவீங்க அதிகாலை எழும்புவீங்க துதிப்பீங்க ஜெபிப்பீங்க சாப்பாட்டை விட தேவனோடு உள்ள உறவு உங்களுக்கு இன்பமா மாறிடும் காரணம் பிரியமான உங்களுக்குள்ள வந்துட்டாரு நீங்க கப்பலுக்குள்ள இருக்கீங்க ஹல்லேலூயா 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 சொல்லுங்க ஹல்லேலூயா 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 சொல்லுங்க ஒரு போதும் கைவிடா ஒரு நாளோ இலகிடா ஒரு போதும் கைவிடா ஒரு நாளோ விலகிடா ஒரு தேங்க்யூ அப்பா பிளஸ் பண்ணுங்க பிளஸ் பண்ணுங்க பிளஸ் பண்ணுங்க பிளஸ் பண்ணுங்க தேங்க்யூ அப்பா நீங்க பாடுங்க எஸ் தேங்க்யூ கரம் பிடித்து நடத்துவா உண்மைதானா தேங்க்யூ தேங்க்யூ அப்பா பாடும்போதே அற்புதம் நடக்குது பாடும்போதே அற்புதம் நடக்குது ஜோர கைது நன்றி சொல்லுங்க பார்க்கலாம் Hallelujah. 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 Thank you, Appa. ரெண்டு காரியம் சொல்லி நான் ஜெபிக்க போறேன் ஹாலேலூயா இத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கா கர்த்தருடைய கிருபை பிரியம் நம்ம மேல நம்ம எல்லாம் நோவா கர்த்தர் நம்மை அப்படித்தான் பார்க்கிறாரு ஹாலேலூயா உத்தமனும் நீதிமானும் தேவனோடே சஞ்சரிக்கிறவனுமா இருந்தார் அவர் கப்பலுக்குள்ள இருந்தார் அந்த நோவா கப்பலுக்குள்ள இருக்கிறதுனால
அந்த எட்டாம் அதிகாரம் முதல் வசனம் கவனிச்சிங்கன்னா, நோவாவையும் அவனோடு பேலையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். சொல்லுங்க பார்க்கலாம், நினைத்தருளினார். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் நினைத்தருளுகிறா, உங்கள் நினைவாய் இருக்கிறா. காரணம், நீங்கள் கப்பலுக்குள்ள இருக்கீங்க, இயேசுக்குள்ள இருக்கிறதுனால உங்களை மறக்காமல் நினைக்கிறார். இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் நிச்சயமா சொல்ல முடியும், மறவாமல் நினைக்கிற தேவன் உங்களுக்கு இருக்கிறார். வரப்போகிற நாட்களை உங்களை மறக்காமல் நினைக்கிறவர் இருக்கிறார். காரணம், நீங்கள் இயேசுக்குள்ள இருக்கிறீங்க. அதனால பிதாவுடைய நினைவு எப்போது உங்க மேலதான், உங்க மேலதான் நோக்கமா இருக்கிறார், கண் நோக்கமா இருக்கிறார். அவருக்கு பேரே மறவாமல் நினைத்தீரையா அப்படின்னு போன வருஷம் பாட வச்சாரு. நினைவு கூர்ந்து என்ன செய்கிறார், பெரும் காற்றை அனுப்புகிறார். ஆமென். அந்த காற்று, அல்லேலூயா, அந்த காற்று தண்ணீரை அமர்ந்த செய்தது, பெரும் காற்றை வீச பண்ணினார், ஜலம் அமர்ந்தது. சொல்லுங்க, ஜலம் காட்டுங்க, அமர்ந்தது, அமர்ந்தது. பிரச்சனை அமர்ந்தது. ஜலம் எதை குறிக்குது? பிரச்சனையை குறிக்குது, வேதனையை குறிக்குது, இந்த உலகத்து தொல்லையை குறிக்குது, வியாதியை குறிக்குது, சாபத்தை குறிக்குது, பிசாசின் கிரியை குறிக்குது. காற்றாகிய பரிசுத்தாவியை உங்களால் வீச பண்ணுகிறார். உங்கள் பேர் நினைவா இருந்து அந்த காற்று வீச வீச எல்லாம் கீழே போகுது. சொல்லுங்க, தனிய பண்ணுகிறார், தனிய பண்ணுகிறார். அந்த காற்று தான் அபிஷேக காற்று. கை தட்டுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, ஆவியானவரே சொல்லுங்க, ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. அப்ப உங்கள் மேல நினைவா இருந்து உங்களை அபிஷேகித்து தனக்கு பயன்படுத்த விரும்புகிறார். ஆமென். நீங்க பரிசுத்தாவி உங்களிடம் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து அவருக்கு சாட்சியா இருக்க போறீங்க. இந்த வருஷம் எத்தனை பேர் அவருக்கு சாட்சியா இருக்க போறீங்க? உங்களை பார்த்தா இயேசுவை பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க, என்னைய பார்த்தா அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்பெஷல் தோசை வந்துடும். சொல்லுங்க, ஆசை. சொல்லுங்க, ஆசை. ஸ்பெஷல் தோசை. எனக்குலாம் கொல்ல ஆசை. இந்த முடிதான் போயிடுச்சு, பரவாயில்ல. முடி போனா என்ன, இயேசு போக மாட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். என்ன போனாலும் சரி, அவர் போக மாட்டாரு. என்னை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்கணும். அதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஏக்கம். அதை கர்த்தர் செய்வார். காரணம், அவர் இருக்கிறதுனால அவர் அவரை போல நான் மாறுகிறேன். ஆமென் சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் உங்களை நினைச்சு அவர் செய்த பெரிய அற்புதம், பெரும் காற்றாம் பரிசுத்தாவியை பொழிகிறா. அதுக்குத்தான் எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்கா, உங்களுக்குள்ள ஆவி இருக்கிறாரா? எப்போ இயேசு வந்தாரோ அவர் எப்படி வருகிறார்? ஆவியாக வருகிறார். அப்ப எப்ப இயேசுவேன்னு கூப்பிடுறீங்களோ அப்ப உங்களுக்குள்ள என்ன வருது? பரிசுத்தாவின் சொல்லுங்க, பரிசுத்தாவி, பரிசுத்தாவி. அவர் ஊற்றாக வருகிறார். அந்த ஊற்று என்ன செய்யும்? ஊற்றாக வருகிறார். நீங்க துதிக்க துதிக்க, வேதத்தை வாசிக்க வாசிக்க, இயேசுவோட லவ் கூட கூட அந்த ஊற்று என்ன செய்யும்? எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். அப்படி சொல்லுங்க, எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, வழிந்து போடுகின்றது. தேங்க்யூ அப்பா. எனக்குள்ள, எனக்குள்ள, தேங்க்யூ. ஊற்று பெருகும், ஊற்று பெருகும். ஹல்லேலூயா, நன்றி, நன்றி. ஆமென். கர்த்தர் நினைத்தருளினார், உங்களை நினைத்தருளுகிறார். அதனாலதான் இந்த வருஷ ஆரம்பத்துல உங்களை கொண்டு வந்திருக்கிறார். எதிரையோ பேர் இருக்கிறாங்க, உங்களை கூட்டி வந்திருக்கிறாரு, உங்களை நினைக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அடுத்து நோவா குறித்து எழுத பார்க்குறோம், ஒரு காரியம் பார்க்குறோம். அந்த எட்டாம் அதிகாரம் 20 பார்க்குறோம். நோவா கர்த்தருக்கு பலிபீடம் கட்டி
சுத்தமான சகல மிருகங்களிலும் சகல பறவைகளிலும் தெரிந்து கொண்டு பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். சுகந்த வாசனையாய் கர்த்தர் முகர்ந்தார். சில மூக்களுக்கு முகர்ந்தான்னு சொல்லுங்க. எப்படி முகர்ந்தா சொல்லுங்க. சுகந்த வாசனையா, சுகந்த வாசனையா கர்த்தர் நுகர்ந்தா, கர்த்தர் முகர்ந்தார். நான் விசுவாசிக்கிறேன் உங்க வாயில வந்த அந்த வார்த்தை, துதி பாடல் எல்லாம் பிதா எப்படி நுகர்ந்தார் சொல்லுங்க. சந்தோஷமா, அல்லேலூயா. இட் வாஸ் ப்ளீசிங் அரோமா. உங்க வாயில வந்த ஒவ்வொன்றும் அவருக்கு எப்படி இருக்கு? ஒரு ஒரு அரோமாவா இருக்கு. அரோசியமா இல்ல, அரோமாவா இருக்கு. அரோசியமா இல்ல, காரணம் அவருக்கு நீங்க பிரியமானவர்கள். பிரியமானவர் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால உங்க வாயில வர்றதெல்லாம் ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு சொல்லுங்க. துதியும் அப்பாவுக்கு ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி. நன்றி அப்பா, அபிஷேகித்தி நன்றி ஐயா, அபிஷேகித்தி நன்றி ஐயா, அனலாக்கினி நன்றி ஐயா, அனலாக்கினி நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கணமும் மகிமையும் என் அப்பாவுக்கு சொல்லுங்க. நுகர்ந்தா ஸ்தோத்திரம், நன்றி அப்பா. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் இந்த வருஷம் நீங்க எல்லாம் துதி, அவ்வளவு அதிகமா துதியை ஏறெடுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு கர்த்தருடைய, அவ்வளவுக்கு அவர், நாம் அவருக்கு வாசனையா இருப்போம், பிதாவுக்கு வாசனையா இருப்போம், இந்த பூமியிலையும் வாசனையா இருப்போம். அவரை அறிகிற அறிவின் வாசனை. நீங்க தான் துபாயில கிடைச்ச சென்ட்டா மாறிடுவீங்க, நீங்க சவுதி சென்ட்டா மாறிடுவீங்க. காரணம் அதான், இயேசுக்குள்ள நீங்க நறுமணமா மாறுறீங்க, துதியினால மாறுறீங்க. கடைசியா பாருங்க, அந்த நுகர்ந்து என்ன செய்கிறார், 9:1 தேவன் நுகர்ந்து என்ன செய்கிறார் பாருங்க. அவன் குமாரரையும், எப்போதும் குமாரரை சேர்த்துக்கிறார், குடும்பத்தை சேர்த்துக்கிறார், குடும்பத்தை விட மாட்டேங்கிறாரு. ஒரு இடத்துல நோவான்னு வரவே இல்லை. இப்ப நான் விசுவாசிக்கிறேன் இன்னைக்கு இந்த வருஷம் குடும்பம் எல்லாம் நல்லா இருக்க போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. குடும்பத்தை சேர்த்துக்கிறாரு. உங்களால உங்க பிள்ளை நல்லா இருப்பான், உங்களால உங்க மனைவி அல்லது கணவன் நல்லா இருப்பாரு, உங்களால உங்க பேரப்பிள்ளை நல்லா இருப்பான். பேர் சொல்றாப்பா, திரும்ப திரும்ப குடும்பமே வருது பாருங்க. நானும் வாசி எங்க வந்தா நோவான் தனியாவே இல்லை, நோவா மனைவியோடு பிள்ளையோடு அப்புறம் ஆடு மாடையும் சேர்த்துக்கிறார். ஆடு மாடும் ஆசீர்வதிக்கப்படும், உங்களுக்குள்ள பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படும், உங்க வீடு ஆசீர்வதிக்கப்படும், உங்களுக்குள்ள எல்லாமே ஆசீர்வதிக்கப்படும். நீங்க நோவா கைதடுங்க பார்க்கலாம், உங்க மேல கர்த்தருடைய பிரியம் இருக்கு. அது ஒரு நாளும் சந்தேகப்படாதீங்க. 3 நடக்குது நோவாவுக்கு கர்த்தருடைய பிரியம் வந்ததுனால. அவர் சொல்றாரு, நீ பலுகுவாய், பெருகுவாய், பூமியை நிரப்புவாய், பூமியை ஆசீர்வதிப்பாய். நிரப்புவாய் என்ன, நம்மளாம் போய் நிரப்பிட்டா இருக்க போறோம். உன்னால பூமிக்கு ஆசீர்வாதம் இல்லையா, உன்னால உன் ஊருக்கு ஆசீர்வாதம், உன்னால உன் சொந்தத்துக்கு ஆசீர்வாதம். இப்ப 3 சொல்றாரு பாருங்க. நீ பலுகினா ஃப்ரூட்ஃபுல் இருக்கு ஆங்கிலத்தில், அப்படித்தானப்பா ஃப்ரூட்ஃபுல். உன் வாழ்க்கை கனி கொடுக்குற வாழ்க்கையாக இருக்கும், அதான் சக்ஸஸ்ஃபுல். நல்லா சொல்லப்போனால் உன் வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். காரணம், கர்த்தர் உன் மேலே பிரியமாக இருக்கார், இயேசு உனக்குள்ளே வந்துட்டார். பிரியமானவர் வந்ததுனால நான் விசுவாசிக்கிறேன் இந்த வருஷம் சக்ஸஸ்ஃபுல் ஆண்டுன்னு சொல்லுங்க. வெற்றிகரமான ஆண்டு, ஃப்ரூட்ஃபுல் ஆண்டு சொல்லுங்க. ஊழியத்தில் இந்த வருஷம் ஒரு வெற்றிகரமான ஆண்டு. ஊழியர்கள்லாம் ஊழியர்கள்லாம் எங்கே தான் கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். முழு நேர ஊழியர்கள் எங்கு போனாலும் அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் நடக்கும், கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். உங்கள் வழியாய் ஆண்டவர் மகிமை அடைவா, ஊழியத்தின் வழியாய்
ஊழியம் இப்ப இருப்பதை விட மென்மேலும் ஆயிரமாய் பெருகட்டும். ஃப்ரூட்ஃபுல் சக்சஸ் அடுத்து பெருக செய்வா. சொல்லுங்க, இப்படி காட்டுங்க, பெருக செய்வா, பெருக செய்வா. உங்க வாழ்க்கையில ஒருவேளை பணத்துல கொஞ்சமா இருக்கலாம், ஆனா ஒன்று என்ன தட்டுப்பாடா இருந்தாலும் அந்த கப்பலுக்குள்ள எல்லாம் இருந்துச்சு. ஆமே சொல்லுங்க, எல்லாம் இருந்துச்சு இல்ல? ஆமே. வேற எங்கேயும் ஹோட்டலுக்குலாம் அவங்க போகல, 140 நாளும் அங்கேயே ஸ்டார் ஹோட்டல்லாம் இருந்திருக்கு போல, நினைச்சதெல்லாம் சாப்பிட்ருக்காங்க. அங்கே பிரியாணி இருந்திருக்கும் போல, மாட்டை அடிச்சு ஆட்டை அடிச்சு கப்பலுக்குள்ளேயே சந்தோஷமா இருந்திருக்காங்க. சொல்லுங்க பார்க்கலாம், இவ்வளவுக்கும் சுத்தி வெள்ளம், அதுவே செத்துக்கிட்டு இருக்கேன், இங்க ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் கப்பலுக்குள்ள. எப்படி ஹல்லேலூயா, எப்படி பாருங்க, அது நினைச்சு பார்த்தா சந்தோஷமா. எப்படியா, சுத்தி பிரச்சனை இருந்தாலும் நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க கப்பலுக்குள்ள இருக்கீங்க. ஹல்லேலூயா, க்ளோரி க்ளோரி க்ளோரி, ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள ஆமென் சொல்லுங்க. ராதனை ஆராதனை 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 என் அன்ப இயேசுவே, என் ஆத்ம நேசருக்கே. நீங்கள் பலுகி பெருகி இந்த பூமியை ஆசீர்வதிப்பீர்கள், எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களால் ஆசீர்வாதம் உண்டாகும். ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. ஆஹாஹாஹாலேலோ ஆஹாஹாஹாலே, தேங்க்யூ அப்பா. ஆஹாஹாஹாலேலூயா ஆஹாஹாஹாலே அப்பா, தேங்க்யூ அப்பா. கர்த்தர் நினைத்தருளி ஒரு பெரும் காற்று வீச செய்தார். இந்த நாளிலே கர்த்தர் உங்களை நினைத்தருளி தீர்க்க தரிசிகள் எழும்புவார்களாக, இறைவாக்கினர்கள் எழும்புவார்களாக, அப்போஸ்தலர்கள் எழும்புவார்களாக. எசையான கூப்பிடுங்க பார்க்கலாம். கூப்பிடுங்க, 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 பா பா, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, பா, கூப்பிடுறேன்பா, பா பா பா, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. அபிஷேகம் நதி பாயட்டும். தேங்க்யூ 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 அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. நிரப்புங்க அப்பா. பெரும் காற்று வீசட்டும், பெரும் காற்று வீசட்டும் ராஜா. நிரப்புங்க, அசுத்த ஆவிகள் விலகட்டும், ஓடட்டும் ராஜா. ஜீசன் அற்புதம் நடக்கட்டும். இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே அற்புதம் நடக்கட்டும். என் பிள்ளைகளுக்கு சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், ஃப்ரூட்ஃபுல் ஆகட்டும், வெற்றிகரமான வாழ்வு அமையட்டும், பெருக்க உண்டாகட்டும், இந்த பூமியை நிரப்பட்டும். என் ஜனங்கள், என் ஜனங்கள், இந்த பூமியை ஆசீர்வதிக்கட்டும் ராஜா. எங்களுக்கு கிருபை, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆமே. பழுதுபட்ட உறுப்புகள் செயல்படுவதாக, உங்கள் உடலில் பழுதுபட்ட உறுப்புகள்
ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க டாக்டர். கர்த்தரே ஆப்ரேட் பண்ணுவாராக, ஒரு புது உறுப்புகள் உண்டாவதாக. நன்றி ஆண்டவரே. சேதமடைந்த உறுப்புகள் புதிதாய் மாறுவதாக அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இப்ப இருக்கிற கடன் தொல்லையெல்லாம் ஆண்டவரே முற்றிலும் நீங்குவதாக சொல்லிட்டது. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. இந்த கப்பலுக்குள்ள எல்லாம் இருந்ததப்பா, அதுபோல உமக்குள்ள எங்களுக்கு எல்லாம் இருக்கு. எங்களுக்கு தேவையானதெல்லாம் இருக்குப்பா. உங்களோட இருப்பதனால இந்த பூமியில எங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்குறீங்கப்பா. மறு உலகத்துக்கு கொண்டு போறீங்க, நித்திய ஜீவனை கொடுக்குறீங்க. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஐயா. நோவாவை மட்டும் ஆசீர்வதிக்கல, அவரோடு குடும்பத்தை ஆசீர்வதித்தார், அவருடைய சொத்துக்களை ஆசீர்வதித்தார், அவருடைய இருந்த மிருகங்களை ஆசீர்வதித்தார். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுக்கு இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த புது வருஷத்துல ஆசீர்வதிப்பாராக, பெருக பண்ணுவாராக, பெருக பண்ணுவாராக. கர்த்தர் நினைத்தருளினா, நினைத்தருளினா மறவாத தெய்வம். நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. அப்படியே முழந்தால் படிட்டு ஒரு நிமிடம் ஆராதித்து ஹல்லேலூயா, 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 ஆமென். Hallelujah, Hallelujah. Oru poru kai vida, oru naalu vilagida, oru thaar. Thank you, Appa. Hallelujah. தேற்றுவாரா நோவா, தேற்றுவா. ஆமென்.